புதுச்சேரியில் மீண்டும் இலவச அரிசி மற்றும் மானிய விலையில் பருப்பு கோதுமை சர்க்கரை சமையல் எண்ணெய் ஆகிய உணவுப் பொருட்கள் நடப்பு நிதியாண்டு முதல் வழங்கப்படும் பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியில் நிதித்துறை பொறுப்பு வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார் கால்நடைத் துறை மூலம் நூறு சதவீத மானியத்தில் உயர் மரபணு திறன் கொண்ட ஆயிரம் பெண்கன்றுகளை உற்பத்தி செய்யும்படும் மாடித் தோட்டம் அமைக்க ஆடிப்பட்டம் மூலம் ஒரு வீட்டிற்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தீவனம் தயாரிக்கும் இயந்திரம் நானூறு விவசாயிகளுக்கு வழங்கப்படும் காரைக்காலில் தனி அருங்காட்சியகம் என முதல்வர் அறிவித்தார் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை மூலம் நடப்பு நிதியாண்டு முதல் இலவச அரிசி மற்றும் மானிய விலையில் பருப்பு கோதுமை சர்க்கரை சமையல் எண்ணெய் ஆகிய உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் குடுமை பொருள் வழங்கல் துறை மூலம் அனைத்து சேவைகளும் இணைய வழியில் செயல்படும் பெயர் சேர்த்தல் நீக்கல் புதிய ரேஷன் கார்டுகளை விண்ணப்பித்து உள்ளது பல பணிகள் பொது சேவை மையம் மூலம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலனி புத்தகப்பை இலவசமாக வழங்கப்படும் பொது தேர்வு முதல் மூன்று இடங்களை பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பாட வாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கான மீன்பிடி தடைக்காலர் நிவாரணத் தொகை ஆறாயிரத்தி இருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்படும் மழைக்கால நிவாரணத் தொகை மூவாயிரத்திலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தப்படும் என ரங்கசாமி அறிவித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை முதல் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் கட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கான திட்ட மதிப்பீடு மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் நூறு கோடி ரூபாய் செலவில் லாஸ்பேட்டை அரசு குடியிருப்புகள் புதுப்பிக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார் முதல்வரின் புதுமை பெண் என்ற புதிய திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த ஐநூறு கல்லூரி மாணவியர் மற்றும் பணிபுரியும் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க எழுபத்தைந்து சதவீதம் மானியம் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்தார்